ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தகவல் உரிமை சட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு விலக்கு, நடுவண் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. அடுத்த 6 மாதங்களில் தனி தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்படும் என சுஷில் குமார் ஷிண்டே தகவல். தெலுங்கானாவை எதிர்த்து ஆந்திராவில் 8 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் 2 மேலவை உறுப்பினர்களும் பதவி விலகல். பில்லூர் அணை நீர்மட்டம் 98 அடியாக உயர்வு, அணையின் பாதுகாப்பு கருதி 14,000 கன அடி நீர் திறப்பு. சேலம் ரமேஷ் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க அத்வானி வலியுறுத்தல். கடலூர் சிப்காட் பகுதியில் மூடிக்கிடந்த தொழிற்சாலையிலிருந்து மர்ம நபர்கள் எரிசாரையும் கடத்தல், துணை ஆட்சியர் ஆய்வு. திருவள்ளூர் அருகே அரசு ஊழியர் வீட்டில் 14 பவுன் நகை கொள்ளை, வீட்டு உரிமையாளர் கண் எதிரிலேயே நடந்த துணிகரம். உதகை அருகே உள்ள கண்ணேரி மந்தனை என்ற இடத்தில் கோவில் மீது மரம் சரிந்து விபத்து, மீட்பு பணிகள் தீவிரம். மாஸ்கோ வானூர்தி நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ள ஸ்னோடனுக்கு அதிகாரப்பூர்வ புகலிடம் வழங்கியது ரஷ்யா. இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான 4வது ஒருநாள் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.